நீங்கள் ஏன் வீடு விற்கிறீங்க, அது வந்து அதான் வந்து முதல் கேள்வியாக உண்டு. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குண்டு தோசைன்னா ஏன் நல்லா வீடியோக்கு வரையில் எதுவும் பிரச்சனையாண்டு சொல்லி ஒரு கேள்வி உண்டு. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களுடைய சுந்தனாக்களுடைய குடும்பமே வந்து ஏன் வேறொருத்த வீடியோக்கும் போகிறையில் அணுவாக்களோட மட்டுமே நிற்கிறீங்க என்று சொல்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வசந்த். நான் சுகந்தன். நான் சுமன். நான் குண்டு தோசை. ஓகே, இன்றைய தினம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ஒரு மூன்று முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களோட நாங்கள் பயந்து கொள்ள போகிறோம். அதுவும் வந்து இந்த அதாவது வந்து அந்த மூன்று கேள்வி எங்களை கேட்டவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஒரு வீடியோன்னு சொல்லி, கேட்காதவங்களுக்கு இது புதுசாக இருக்கலாம். ஸோ அதை என்னென்ன மாதிரி கேள்வின்னு நாங்கள் முதல்ல சொல்லிக்கொள்கிறோம். அதை வந்து எங்களுடைய உறவுகள், அதாவது வந்து நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ காலமாகுது. இந்த 2 வருஷத்துக்கே எத்தனை உறவுகள் வந்து எங்களோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில உறவுகள் வந்து எங்களை பார்த்து கேட்ட கேள்விகளுக்கு இன்றைய நம்ம வந்து ஒரு பதிலாக கேட்டவங்க அதை விட எக்ஸ்ட்ராவா நிறைய கேள்விகள் கேட்டவங்க. அதுல ஒரு மூன்று முக்கியமான கேள்வி வந்துச்சு எனக்கே தோணுச்சு. இதை வந்துட்டு இப்ப கேட்டவங்களை மாதிரி தான் இன்னும் நிறைய பேர் வந்து யோசிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனா கேட்கறதுக்கு வந்துட்டு யோசிப்பாங்க, என் கோலத்துக்கு கேட்கவன் நம்பிட்டுருவோம் அப்படின்னு மனசில் வச்சுருப்பாங்க அந்த கேள்வியில். அப்போ மூன்று முக்கியமான விஷயம் இருந்துச்சு, அது தான் இன்றைக்கு வீடியோவில் வெளிப்படுத்தலாம் அப்படின்ற கண்ணி வந்திருக்கோம். அது என்ன மூன்று விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து உண்மையிலேயே வந்து ஒரு முக்கியமான இதேண்ணா. ஸோ இல்லை, அதாவது வந்து யூடியூப் பார்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே ஊரில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய ஒரு புதிராக தான் இருந்திருக்கும். ஸோ அதை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஏன் வீடு விற்கிறீங்க, அது வந்து அதுதான் வந்து முதல் கேள்வியாக வந்து இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து அதுக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும், இல்லாட்டி அவங்க வந்து என்னென்னு சொல்கிற ஒரு தப்பாக புரிஞ்சு கொள்ளுவாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும்னு நாங்கள் ஏற்கனவே இருந்தாங்க. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குண்டு தோசைன்னா ஏன் நல்லா வீடியோக்கு வரையில் எதுவும் பிரச்சனையாண்டு சொல்லி ஒரு கேள்வி உண்டு. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களுடைய சுந்தனாக்களுடைய குடும்பமே வந்து ஏன் வேறொருத்த வீடியோக்கும் போகிறையில் அணுவாக்களோட மட்டுமே நிற்கிறீங்க என்று சொல்லி மூன்று கேள்வி வந்து. உண்மையிலே வந்து இந்த கேள்வி மூன்றும் கொமெண்டில் வந்திருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை என்னென்னு சொல்கிறோம் பெருசுப்படுத்தியிருக்க மாட்டோம், அப்படியே விட்டுருப்போம். சுந்தன் சொன்ன மாதிரி தான், அன்றைக்கு வீட்டு வீடியோ போட்டதுக்கு பிறகு சுந்தனுடைய நம்பர் அதில் போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னுக்கு சுந்தனுடைய நம்பர் எதுலேயுமே போடையில். அப்போ வீடு விசாரிக்க வரவங்க வீட்டை விசாரிக்கிறாங்க, மற்றது என்ன சொல்கிறது எங்களோட குடும்பத்துக்கு என்ன இருக்குன்றத கொஞ்சம் அறிகிறதுக்கு ஒரு சில பேர் வந்து ஃபோன் அடித்து கேட்டிருந்தவங்க. ஸோ அதை வந்து நாங்கள் இன்றைய தினம் ஓப்பனாக கதைச்சி விட்டால் அவங்க அதுக்கு பிறகு அதை பற்றி கேட்க மாட்டாங்க தானேன்றதுக்காக இன்றைய தினம் வந்து நாங்கள் கதைக்கப்புறோம். ஓகே, முதலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சுந்தனாக்கள் ஏன் வருவத்த வீடியோக்கும் போகிறையில் அம்மாக்களோட எண்ணிக்கணும் பண்ணுறதை அவங்களே கேட்டு தெரிஞ்சு கொள்வோமேனு சொன்னால், இதில் வந்து என்னென்னு சொல்கிறோம் ஒருவர்கிட்ட விருப்பம் தானே. அதில் வந்து நானும் வந்து என்ன சொல்கிற ஒரு சேனல் செய்கிறேன், அதே மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு சேனல் செய்யணும். ஸோ அவங்க விரும்பினா தான் யார்கிட்ட கண்டாலும் போகலாம், நாங்கள் யாரையுமே வைவோஸ் பண்ணி கூப்பிடலாது. ஸோ அதில் வந்து அவங்களே கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் என்னத்துக்காக நீங்கள் வீடியோக்கு போகாமல் நின்றீங்க. ஸோ ஆனால் போகாமல் நின்றது அப்படின் இல்லை, அவங்க அந்த பர்சன் வந்துட்டு கேட்ட கேள்வி வந்து ஏன் போகலன்ட்டு கேட்டிருக்காங்க. பட் நாங்கள் போகாமல் இல்லை, நீங்கள் பழைய வீடியோஸ் இப்போ எல்லாட்ட சேனல்லையும் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதான் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லேயும் எங்களோட ஃபேஸ் எல்லா வீடியோ உண்டு. ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்துட்டு எங்களோட ஃபேஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்துட்டு வீடியோவுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள்லையும் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கோம். உதாரணமாக அந்த ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறதுலேருந்து சேனல் க்ரியேட் பண்ணி கொடுக்குறதுலேருந்துட்டு தமிழில் வைக்கிற அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இப்போ நாங்கள் சொல்கிறது சில வேலை நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்ட கண்டாக்ட் நம்பர் இருக்கும், சேனல் வச்சுருக்க எல்லாத்த கண்டாக்ட் நம்பரும் இருக்கும். நம்பிக்கை இல்லாட்டி நீங்களே வந்துட்டு அவங்கள கேட்டுக்கொள்ளலாம், இவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். ஒரு ஆளையும் தவறு மற்ற அவங்க கேட்டது நீங்கள் போகிற இல்லையே தான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்ததே இல்லைன்ற அவங்க சொல்கிற காரணம் வந்து அவங்க இடையிலேருந்து ஏதோ பார்க்க வழுக்கிட்டாங்க போடுறதுக்கு வீடியோவை. ஸ்டார்ட்லேருந்து பார்த்துருந்தா அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, நாங்கள் வந்துட்டு மெட்ராக்கல் சேனலுக்கு போகிறனாங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். உண்மைக்கு நாங்கள் முதலாவது ஸ்டார்ட் சேனல் அப்படின்னு சொன்னால் எங்கள் ஐம்மான் எஸ்கே ப்ளாக் தான், அதாவது மாமா எங்கள் எல்லாம் வச்சு நாங்கள் அது அந்த முதல் ஸ்டார்டில் தம்பியோட எடுக்க, நான் தம்பி என்ன சொல்கிறது தம்பியோட எடுக்க வீடியோ ஆரம்பமாக நாங்கள் ஒரு என்ன நினைச்சது சும்மா ஒரு பேம்பலை மற்ற உறவுகள் பார்த்து எங்களை சந்தோஷப்படுத்து கதைச்சு
அப்படி இப்படி அண்டேக்க பெரிய புழுவமாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்க இப்போ இந்த போகிற காலங்களை பார்க்க யூடியூப் பேர ஏதோ ஒரு எனக்கு ஒரு தடமே என்ன ஒரு மனம் அப்படி ஒரு குழப்பமாக கிடக்கு. உறவுகளை பிரிஞ்சிருமோ என்ற ஒரு நோக்கம் எனக்கு அதான் உண்மையா. ஏனென்றால் நாங்கள் பலத்தை நாங்கள் சொன்னீங்கள் தம்பியோட தம்பியே முகம் எதுக்க சொல்லல தம்பியை வந்து நாங்கள்லாம் எங்களை வச்சு தான் எடுத்தது ஐயா ஐயோ என்ன ஐயா மாமான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து எடுத்தடத்தில் அப்போ நாங்கள் நல்ல மாதிரி இப்போ என்ன ஒரு உறவுகள் பார்த்தா எங்களை அப்படி என்ன என்னென்று பார்த்து அப்படி எங்களை ரசிக்கிறோம் அப்படி என்ன எங்களுக்கே ஆச்சரியம். அப்படி ஒரு இதாக இருந்திருந்திருந்து மெட்ராக்களையும் நாங்கள் சௌகரங்களை முன்னுக்கு வரட்டுமென்னு சொல்லித்தான் நாங்கள் ஒவ்வொன் டைம் தெரியாத என்ன தெரியும்ல தெரிய எனக்கே தெரியாது உண்மையான எனக்கே தெரியாது தெரியாத எல்லாத்தையும் நாங்கள் காட்டி கொடுத்து இப்படித்தான் செய்வோம் இப்படித்தான் செய்வோம்னு புள்ளியால் அவங்க படித்த எனக்கு படிப்பை இதாக கிடக்கண்டு ஆய்க்கணப்படா நாங்கள் சொல்லுவோம் இல்லை இல்லை நீ இதை செய்து விடு நீங்கள் அந்த படிப்பையும் பார்த்துக்கொண்டு செய்து விடண்டு ஒரு எல்லாம் செய்து கொடுத்தனாங்க. ஆனால் நான் அதை என்ன சொல்லி காட்டையில் கொடுத்த நாங்கள் கொடுத்ததை இதுவரையும் நான் ஒன்றும் சொல்லி காட்ட மாட்டேன். அப்போ ஏன் உள்ளதையும் சொன்னேன் நாங்கள் வந்துட்டு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் இருக்குமே வந்துட்டு போயிருக்கோம் அதை செஞ்சுருக்கோம்ன்ற வந்துட்டு வெளிப்படுத்தணுன்றக்காக தான் நடந்த எல்லாத்தையுமே அவ்வளோத்தையும் சொன்னார். நான் சொன்னால் வந்துட்டு ஸ்டார்ட்டில் கிருஷ்ணாவோட வந்து வீடியோ செஞ்சுட்டுருந்தாங்க வந்து அப்படி செஞ்சுட்டுருக்கேக்க நாங்கள் வந்து படிச்சுட்டுருந்தாங்க. அதை விட அந்த கொரோனா டைம்லாம் வந்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணால் நினைக்கிறேன் ஸ்கூல் இல்லை எல்லாமே வந்துட்டு லாக்டவுனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த நான் டைமில் வீட்டை சும்மா இருக்கேன் அப்படின்ட்டு ஐமோட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது வீடியோ. அது ஒரு கட்டத்தில் ஒரு கொஞ்ச நாள் போ வந்துட்டு யூடியூப்பால் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் அந்த இன்கம் கண்டிப்பாக வரும். இதை இதை யார் இந்த யூடியூப் செஞ்சாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த அதை தாண்டினோன்னா அவங்களுக்கு வந்துட்டு இன்கம் வரும். அந்த வகையில் வந்துட்டு எஸ்கே பிளாக் சேனலுக்கும் வந்துச்சு. அப்போ அவங்களும் நாங்கள் படிக்கிறோம் தானே இப்படி ஹெல்ப் பண்ணுறோம் என்றக்காண்டி ஐமா வந்துட்டு எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தர சப்போர்ட்டாக படிக்கிறீங்கள்லானே இதுக்கு தேவைப்படும் அதுக்கு தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கோங்கடா அப்படின்லாம் தர்றவர். உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பா வந்துட்டு மேசை மேலே செய்கிறவர் அம்மா வந்துட்டு வீட்டை சமைச்சு தான் சாப்பாடு கொடுக்குறது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் வீட்டை படித்தோன் இருக்கோம். அப்போ எங்களுக்கும் இதால் ஒரு என்ன சொல்கிறோம் அம்மாக்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு இதை கொடுக்கலாம் தானே எங்களால் முடிஞ்சதை கொடுக்கலாம் அப்படின்றக்காண்டி சரி ஓகே என்று சொல்லிட்டு அவங்களோட அப்படியே ஐமாவோட சப்போர்ட்டுக்கு நின்று கொண்டிருந்தோம். அப்படி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாமாக்கு வந்துட்டு அந்த என்ன ஹெல்பிங் வீடியோ செய்கிறாரு அவர் வெளியில் போயிட்டு. அப்போ அதுக்காண்டி நான் வந்துட்டு அவர் தப்பான சொல்ல இல்லை இல்லை ஹெல்பிங் வீடியோ செய்யக்கே நீங்கள் இல்லையாண்டு இல்லை ஹெல்பிங் வீடியோ துவங்கிக்க நான் சொன்னேன் இரண்டா மற்ற மக்களுக்கு உதவி செய்வோம் அதான் எங்களோட மெனப்பாம்பு உண்மையாக என்ன எந்த மெனப்பாம்பை கேட்டு தான் செய்யணும் ஐயா கேட்டு பார்க்கலாம். அப்போ ஸ்டார்ட் ஆக்க உங்களை கூட்டிக்கணும் நான் பொடியலையும் கூட்டிக்கொண்டு வந்துட்டு வீடியோவில் எடுத்து கொடுக்குறதுக்கெல்லாம் அவரோட ஹெல்பிங் நீங்கள் முதலில் செய்யுங்க. இப்போ நான் இதை அதற்கு மட்டுமில்லை வசந்துக்கு யார் ஹெல்பிங் செய்தாலும் நாங்கள் முன்னிக்கிறதும் வீடியோ பார்த்தா தெரியும். இதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அதான் நாங்கள் போயிருக்கோம் என்றதை வந்துட்டு சொல்கிறது தான். என்ன அண்டைக்கு அந்த அவங்க வந்துட்டு கேட்டது வந்துட்டு எனக்கு சரியாக ஒரு மனஸ்தாவை போயிட்டு ஒரு வித்தியாசமாக எல்லாம் நிறைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். பக்கத்தில் அவங்களும் நாங்கள் தப்பாக கதைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பா இதை வந்து நாங்கள் விவரமா சொன்னா அவங்களும் வந்து புரிந்து கொள்ளுவாங்கன்றதான் கண்டிப்பா சொல்றாங்க. அப்படியே மாமா போனதுக்கு அப்புறம் இவங்க வசந்த அண்ணாக்கள் வந்துட்டு சேனல் தொடங்கினாங்க. பொதுவா யார் சேனல் தொடங்கினாலும் எல்லாருக்குமே நாங்கள் ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி வசந்த அண்ணா யாருக்கு யாருக்காக இருந்தாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணிக்கணும் இருந்தாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐமாக்கு இன்கம் வந்துச்சு தானே அதே மாதிரி இப்போ இவங்களும் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு இன்கம் இருந்தாங்க. அப்படி அவங்களுக்குமே இன்கம் வந்துட்டு அப்போ அவங்களும் நாங்கள் படிக்கிறோம் தானே அப்படின்ட்டு ஐம எல்லாருக்கும் பொதுவாகவே ஒரு அந்த மனநிலையில் வந்துட்டு எல்லா பர்சனுக்குமே இப்படி கொடுத்தாங்க படிச்சுட்டு இருக்காங்களே ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்றக்காண்டி இவங்களும் வந்துட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ண ஒரு தந்தவங்க. இப்போ மற்றவங்க வந்துட்டு தெரையில இவங்க காசை கொடுத்துன்றாங்க அப்படின்னு நான் சொல்ல வரையில மற்றவங்களும் வந்துட்டு எல்லாரும் ஹெல்ப் பண்ணவங்க எல்லாம் செஞ்சவங்க. நான் இதேன்னு இப்போ சொல்ல வர்றேன்டா இப்போ இனி வர்ற இதுக்கு இனி வர போகிற காலங்களில் வந்துட்டு நாங்கள் எந்த ஒரு யூடியூப் சேனல் அதாவது மற்றவங்க சேனலுக்கு வந்துட்டு எங்களை காண கிடைக்காது அப்படின்ற சொல்ல வர்றோம். அது ஏன் அப்படின்னா ஒரு சில மனஸ்தாபங்கள் ஏன்டா இப்போ வந்துங்கோ முதல் நாங்கள் அதான் சொன்னேன் பயன்படாத தான் நாங்கள் அந்த வீடியோ என்ன இப்பயும் கூட பயன்படலாம் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் ஒரு பயன்பெல் இதுவெல்லாம் நாங்கள் இப்போ மற்ற ஒன்று நினைக்கிற வித்தியாசமாக மற்றது வந்து நாங்கள் கதைக்கிற எல்லாம் மற்ற மனுஷருக்கும் போய் பொருந்தோணும் என்று நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்லோ அது வந்து மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கும் தான் நாங்கள் வீடியோ போடுறோம். மற்றபடி வீடியோ போட மாட்டோம் ஒரு கெட்டதை போட்டால் அவர் கெட்ட வழியெல்லாம் போவாங்க ஒரு நல்லதை போட்டோம்னு சொன்னால் நல்ல வழியில் போவாங்க அந்த சிந்தனையெல்லாம் நாங்கள் போட்டது. மற்ற ஐயமாமா வந்து கெட்டின் வீடியோவுக்கு போன வழியாக தான் நாங்கள் வசந்த பேம்பல் நாங்கள் அது முதலே பேம்பல்லாம் நீங்கள் எங்களோட ஆரம்பத்துலேருந்து பார்த்துருப்பீங்க வீடியோக்கு வந்தாலே அப்படி ஒரு சிரிப்பும் சொல்லி பண்பலாக நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் நாங்கள். ஆனால் இப்போ வந்து பார்த்தா எங்களோட உறவு நான் என்ன உறவுகளை நான் இந்த வெறுத்த
இருக்கப்போதோட உண்டை தன்மை இந்த யூடியூப் பார்ப்பேன். யூடியூப்பு தப்புன்னு நான் சொல்லல, யூடியூப்பு போடுற முழு பேரும் யூடியூப் செய்கிறாங்க. என்ன பிரச்சனைனா அந்த என்ன சொல்கிறாங்க மனஸ்தாபங்கள் அவ்வளோதான். நாங்கள் அதை வந்துட்டு பெருசாக வந்து சொல்ல வரேன். இப்போ என்னன்னு சொல்கிறேன், எங்களை பார்த்து ஒருத்தன் வந்து திருந்தி கொள்கிறான், நல்ல விஷயத்தை பெற்றுக்கொள்கிறான் போது சந்தோஷமாக இருக்கும். இதே எங்களை பார்த்து என்ன செய்தால் நன்றி சொல்லணும். அது என்ன செய்தாலும் ஒரு மனசன் செய்ய நன்றி கடன். அதான் இப்போ அதுதான் இப்போ என்ன சொல்ல வரேன், இப்போ எங்களை பார்த்து இன்னொருத்தம் வந்துட்டு கட்ட வழியில் போகக்கூடாது அப்படின்றதுக்காகவும் சில சில விஷயங்களுக்காக வந்துட்டு நாங்கள் அதை தவிர்த்து கொள்கிறோம். மற்ற நீங்கள் இன்னொரு கேள்வியை நீங்கள் கேட்கக்கூடும், கண்டிப்பாக கேட்பீங்க என்ற அவ்வளோத்த கதைக்கிறீங்க. அப்போ நீங்கள் அனுவித் வசந்துக்கு வந்துட்டு நிற்க போகிறீங்கல்லானே நிற்பீங்கல்லானே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்துட்டு நான் பதில் சொல்கிறேன். என்ன காரணம்ண்டா, உண்மைக்கும் நான் வந்துட்டு படித்து பேங்கில் வந்துட்டு ஒரு 6 மந்த் அந்த ஸ்கூல் லீவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ட்ரெயினர் மாதிரி தான் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சேலரி வந்திருக்கும். பொதுவாகவே பாய்ஸ் அதாவது பெண் பிள்ளைகளும் அப்படி தான் நல்லா வேலைக்கு போகணும் அப்படி அம்மாக்களை பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க. பொதுவாக பாய்ஸுக்கு வந்துட்டு ஒரு வயசு ஒரு 20-21 வயசு வந்துட்டுனா வீட்டை நிற்கன்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்டா வீட்டை நிற்க, அம்மாக்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு தோணும். நான் வந்துட்டு ஓயல் படிக்க ஓயல் எக்ஸாம் எழுதின பிறகு குறிப்பிட்ட ஒரு கால கேப் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நேயல் ரிசல்ட் வந்து ஏயலுக்கு போகிறக்கான ஒரு என்ன படிக்கலாம் என்னலாம்னு அந்த ரிசல்ட்டை வச்சு யோசிக்கணும். அப்போ அந்த கேப்புகளை வந்துட்டு நான் வீட்டே இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அம்மா வந்துட்டு சமைச்சிட்டு இருக்கு, அம்மா சமைச்சு வேலை பார்த்துட்டு இருக்கு, அப்பா வந்துட்டு வேலைக்கு மேசம் வேலைக்கு போயிட்டுருக்கார். அப்போ எந்த வழியால் நான் ஏதாச்சும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றக்காண்டி சொன்ன நம்ப மாட்டீங்களா, அப்பாவோட நானே வேலைக்கு போனேன், மேசம் வேலைக்கு அப்பாவோட போனேன். ஆனால் அப்பா சொன்னேன் வேற வேண்டாம்ட்டு. அதான் நான் சொன்னேன், அது பிரச்சனை இல்லை, இதில் என்ன இருக்கு வேலை தானே, அதெல்லாம் வந்துட்டு வரவேண்ணா அப்படின்னா அப்பாவுக்கு வந்துட்டு பிள்ளை வந்து அதில் கஷ்டப்பட போகிறானே, அதை வந்துட்டு பார்த்துக்கொள்ளலாம் இருக்குங்களோ. இருந்தாலும் நான் சொன்னேன் வேலைக்கு பிரச்சனை வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உண்மையாக உழைச்சி தான் நாங்கள் படிக்கணுமெண்டா, அது ஒரு ஊக்கிப்பு. ஒரு பிள்ளை இதை செய்கிறானோ அது நல்ல விஷயம் என்ன, நான் அதை விட்டு கொடுப்பேன், அது பிரச்சனை இல்லை. எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது, நான் முதல் முறையாக அப்பாவோட மேசை வேலைக்குன்னு போனது வந்துட்டு எனக்கு மேத்ஸ் பாடம் படிப்பிச்சு டீச்சர்கிட்ட தான் நம்ம வந்துட்டு போனேன். அப்பாவோட டீச்சர் பார்த்து என்ன ஒரு இதாக பார்க்கல, அவங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம். இவன் வந்துட்டு படித்து கொண்டே இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறானே, அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு யோசிக்கிறானேன்ட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதேமாதிரி தான் அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து ஏல் படிக்கணும் அப்படி போன முடியா, அப்பாவோட அப்படியே போக விட்டேன். அப்புறம் ஏல் எழுதிட்டு திருப்பி ஒரு கேப் வந்துச்சு, ஏல் ரிசல்ட் வந்தப்புறம் அடுத்து என்ன கட்டம், அடுத்து என்ன செய்யலாம்ன்ற ஒரு யோசனை யோசனை வேறு தான், அடுத்து என்ன செய்யலாம்ன்றது அந்த இடையில் ஒரு காலம் பெறும், ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஒரு காலம் பெறும். அப்போ அது வரைக்கும் சும்மா இருக்க, அப்போவும் எனக்கு ஒரு மாதிரி இருந்தேன், ஏன்னா வயசு மாறிட்டு, அம்மாவும் அதே வேலை அப்பாவும் அதே, இப்போ நான் ஏதாவது செய்யணுமென்றதுக்காண்டி எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் இருக்கார் பெயிண்டிங் வேலை தான், அதுக்கு போனேன். பெயிண்டிங் வேலை செய்கிறக்கும் போனது இவையோட சப்போர்ட்டுக்கும் அப்படியே மாறி மாறி போய்கொண்டு இருந்தது, ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் தானேன்றக்காண்டி போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு யோசித்தேன், எப்படி இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒன்று வருது தானே, அப்போ நான் இப்படியே இருந்துட்டா ஓகே. அதாவது அந்த வேலையில் கொஞ்சம் கஷ்டம் தான், அவங்களுக்கு பெயிண்டிங் வேலை செய்கிறாங்களுக்கு தெரியும், மேசம் வேலை செய்கிறாங்களுக்கு தெரியும், அது வந்துட்டு எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. யூடியூப் வந்துட்டு கஷ்டம் தான் ஃபுல்லாக அந்த மைண்டுக்கும் நான் கதைக்கிற விஷயங்கள்லேயும் தான் அந்த ஒரு வேலையாகவே இருக்கும். அப்போ அந்த வேலை ஓகே, அப்போ நான் இதை வேலையோட சேர்ந்து சப்போர்ட் செஞ்சால் நான் படிச்சுக்கொண்டே இவைகளுக்கு சின்ன சப்போர்ட்டை கொடுத்துட்டு ஒரு இங்கே மைதாவில் பெற்றுக்கொள்ளலாம், அம்மாவுக்கு வந்துட்டு ஹெல்ப்பாக இருக்கும், அப்பாவுக்கு ஹெல்ப்பாக இருக்குமென்றதுக்காண்டி தான் எல்லாரோடையும் அப்படியே இருந்தது. இப்போ என்ன என்ன சொல்ல வர்றேன்டா, இப்போ வசந்த அண்ணாக்களோட இனி நிற்பேன், ஏன் நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் மெட்டாக்களோட நிற்க மாட்டேன், இனி வேலோட நிற்க போகிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் அதை வந்துட்டு நான் ஒரு இப்போதைக்கு நான் ஒரு வேலைக்கு போகும் பிறகும் இவங்களோட ஒரு தொழிலாக அதை பண்ண போகிறேன். இப்போ என்டர்டைன்மெண்ட்ன்றதை விட ஒரு தொழிலாக, அதாவது நான் இப்போ அப்பாக்களோட மேசம் வேலைக்கு போனதாக இருக்கட்டும், பெயிண்டிங் வேலையாக போனது இருக்கட்டும், அதே மாதிரி தான் இதுவும் வந்துட்டு நான் இவளோட ஒரு யூடியூப் வேலையாக இப்படியே போகிறேன்னு செய்ய போகிறேன். படித்து கொண்டே இதையும் வந்துட்டு செய்ய போகிறேன். ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவங்கண்ட சேனல்லையும் வந்துட்டு எங்கண்ட ஃபேஸை வந்துட்டு பார்க்க கிடைக்காதுன்னு நாங்கள் எங்கண்ட அலுவலை அப்படியே பார்த்து பார்க்க விழுக்கிட்டுறோம், டைம் வராது. அப்போ ஸோ அந்த வகையில் வந்துட்டு அதை வந்துட்டேன். மெட்ராக்களுக்கு போவையில் இவங்களுக்கு போகிறோம், இவங்க பணத்தை தான் மெயினாக பார்க்குறாங்கள் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு உங்கண்ட இது, அது ஒவ்வொருத்தட்ட முடிவு புரிஞ்சு கொள்ளாத ஒரு முடிவு. நாங்கள் பார்க்குறோம்டா, நாங்கள் தனியாக சனல் வாங்கியிருக்கோம், ஏன்னா ஆரம்பத்திலே நாங்கள் தான். இப்போ நாங்கள் வந்து ஒரு சனல் சுதந்திருக்கலாம், ஏன் ரயில் ஆண்டு இல்லை, இப்போ உங்களை பாருங்கள் உழவு உறவுகளுக்கு இப்போ நாங்கள் முழு உழுவா உறவுகளுக்கு நாங்கள் செய்து அப்படி எங்களால் வளர்ந்தாக்கள் என்றேக்க எங்களால் முடியாதா, முடியும். ஆனால் நாங்களையும் செய்யல, நாங்கள் எங்கட ஒரு குறுக்கோள் வேறு, ஒரு படிப்பு வேண்ட இது சம்மந்தம் பிள்ளைகள் இதில் அப்போ நாங்கள் சப்போர்ட் ஆகிருப்போம். பிறகு நாங்கள் இல்லை அப்போ அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ பணத்தை தான் நாங்கள் மெயினாக வச்சுருந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு யூடியூப் திறந்து நிறைய காசு வழியோ அப்படி இப்படி இருந்து உழைச்சிக்கொள்ளலாம்ன்றது தான்
முதல் நாங்கள் எல்லாம் போனாங்க, நான் சொன்னேன் பிறந்த நாள் என்றா பார்க்கலாம், எங்கே இருந்தாலும் எங்களை பார்க்கலாம், எந்த வீடியோலையும் எங்களை பார்க்கலாம், என்னையும் பார்க்கலாம். அதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா, சிரிக்கிறதோ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா வந்துட்டு சில மனஸ்தவங்களால வந்து இனிமே நாங்கள் போகவில்லை, என்ன பொறுத்தவரை நான் கைவிட மாட்டேன், என்ன பொறுத்தவரை நாங்கள் அதாவது இப்போ வந்ததான் இந்த யூடியூப் பண்ற ஒரு விஷயம், இந்த கொரோனாக்கு கொரோனாவோட வந்ததா இந்த யூடியூப் பண்ற விஷயம் இங்க, அதாவது இங்க குடும்பத்தில் இதுக்கு முன்ன இப்படி இருந்தோமோ அதே மாதிரி வந்துட்டு இனிமேலும் அப்படியே சந்தோஷமா தான் இருக்க போறோம். என்னொரு விஷயம்டா, வீடியோல வந்து நாங்கள் நோக்கிறோம், அதுக்கு முதல்ல நாங்கள் செய்த உதவிகள் நாங்கள் யூடியூப் பெற முன்னா அது இருக்கட்டும், அது வேற விஷயம், இப்போ நான் அது வேணாம் பார்ப்பேன், அதை வேணாம். அதான் இப்போ என்ன சொல்ல வர்றோம்னா, நாங்கள் வந்துட்டு இனிமேல் யூடியூப்புக்கு வேறு ஆக்கலாம், யூடியூப்புக்கு போகல, அதுக்கு காரணம் வந்துட்டு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், மற்றபடி அவையோட கோபமோ இல்லை எந்த ஒரு இதுவுமே இல்லை, நாங்கள் இப்படி எல்லாரோடையும் ஒரு எதிர்காலங்கள் இருக்கு, என்ன நல்ல ஒரு பேரை கேட்டுட்டு கெட்ட பேரு கூடாது, அதைத்தான் சொல்லுவோம். சில சில விஷயங்களை வந்துட்டு தவிர்த்து கொள்ற நல்லமன்றக்காண்டி இந்த விஷயத்த வந்துட்டு நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம், தவிர்த்து கொள்றோம். இப்போ நான் சொல்லிட்டேன் மெயினாக வந்துட்டு எதுக்காக நான் இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக போயிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் வந்துட்டு நாங்கள் சொல்லிட்டோம், இதான் ரீசன். என்ன இப்போ 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 இவங்க யூடியூப் செஞ்சுருக்கேன் அப்படி கண்டிப்பாக நான் வந்துட்டு இவ்வளோ காலமாக சும்மா இருந்தேன், சும்மாண்டு என்ன அந்த ட்ரைனிங் அந்த 6 மந்த் முடிஞ்ச பிறகு விட்ட சும்மாண்டு இருந்தேன், கண்டிப்பாக அந்த அண்ணாவோடையோ இல்லை அப்பாவோடையோ கண்டிப்பாக மேசம் வேலைக்கு போயிருப்பேன். அந்த ரெண்டு அந்த அந்த வேலையில மாதிரி தான் இதுவும் ஒரு வேலையாக வந்துட்டு நான் அவங்களுக்கு சப்போர்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் இவங்களை வந்துட்டு நீங்கள் தப்பாக நினைச்சிடாதீங்க, வசந்த் வந்துட்டு இவங்களை காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்குது, காசு கொடுத்து தான் வாங்கி வச்சிருக்குது வசந்த், அதனால அதான் காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கு, அதனால தாங்க நிற்கிறேன் அப்படின்னு வச்சு தப்பாக நினைச்சிட்டாங்களோ, இப்போ கூட நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா மிஸ்டர் சுமனை கால் பண்ணி கேட்கலாம், அவங்களுக்கு ஏதாச்சும் வேலை அலுவலாக வழியில் போயிட்டாங்களோ அப்படின்னா அந்த வீடியோவில் தம்ப்நெயில்னு சொல்லுவாங்க, ஃபோட்டோ வைக்கிறது, ஃபோட்டோ வந்துட்டு எங்களை எனக்கு அனுப்பி விடுவாங்க, சொந்தக்குட்டி எப்படியாச்சும் வச்சு விட்றேன், அன்றைக்கு நான் ஒரு அலுவலாக போகிறேன் அப்படின்னா ஓகே மாமா நான் வச்சு விட்றேன், பிரச்சனை இல்லைன்னு வீடியோ அந்த இதை எடிட் பண்ணி அவருக்கு வச்சு வீடியோவை எடுத்து விடணும் அப்படின்னு எல்லா ஹெல்ப்பையும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது விளங்காமல் சில பேர் வந்துட்டு வேறு மாதிரியெல்லாம் கேட்சு விட்டுருக்கீங்க. ஓகே, இப்போ அந்த டாப்பிக்கை விடும், இப்போ வீடியோ போகிறதுக்கான காரணம் உங்களோட போகிறதுக்கான காரணம் வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டோம். என்னென்னா இப்போ சில ஃபங்க்ஷன்ஸு வரும், அதில் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியை காணலையே ஒன்றுன்னு இவங்க வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்களா, அதனாடி வந்துட்டு எல்லோரும் ஒதுக்கிட்டாங்களா அப்படின்லாம் தப்பாக நிற்க வேணாமல், எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கோம். நேற்று கூட அவங்க கிருஷ்ணா எல்லாம் வந்தாங்க பேசினாங்க, எல்லாருமே நார்மலாக தான் இருக்கோம், யாரும் வந்துட்டு தப்பாக நிற்க வேணாம். நாங்கள் அந்த வீடியோ பகுதியை வந்துட்டு கொஞ்சம் குறைச்சி கொள்ள விரும்புகிறோம், அவ்வளோதான். அந்த நேரம் கூட இருந்தாலும் நாங்கள் அந்த கோட்டாட்டில் நின்று கேட்போம், மற்ற நீங்கள் தப்பாக நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் வந்து நாங்கள் முன்கூட்டியே சொல்கிறேன். ஓகே, ஒன்று முடிஞ்சது மற்ற விளங்கியிருக்கோம், எங்களுடைய குண்டு தோஷினாவோட விஷயம்தான், அதாவது இந்த பெரிய ஒரு அளவில் கதைக்கப்பட்ட விஷயம், எதுக்கு வீடியோக்கு வரையிலன்றது முடியட்டும் இருந்தான், என் அதுக்கு பிறகு பார்த்தேன் அதோட உள்ள சொல்கிறேன், நான் வந்தால் சிரிக்க ஆகணுமா, ஒரு கலகலப்பு வேணும் எங்களுக்கு, வீடியோவை நாங்கள் முந்தி துவைக்கிறதே கலகலப்பில் தான், இந்த கலகலப்பு தான் இங்கே இப்போ உங்கள் இவ்வளோ துவேசம் கொண்டு வந்து விட்டுருக்கேன் இப்போ அவருடைய வளர்ச்சி. அப்போ நாங்கள் அந்த இதில் தான் நான் அந்த
வீடியோக்கு வேறையில் நீங்கள் பொடி இவங்களும் கிடக்கிற வந்துருப்பாங்க. நாங்கள் வந்து நான் பார்த்துருப்பாங்க. நீங்கள் கூட எத்தனை வீடியோ ஆணைத்தரமா கூட சொன்னாங்களே இதற்காக தான் வேறையில அப்பா இதை தான் சொன்னார். என்ன இப்போ நான் வீடியோக்கு வந்தேன்னாடா வீடியோ வந்துட்டு கொஞ்சம் நாங்கள் கூட சில ராமா வீடியோ எடுத்துட்டாங்க அது கூட இரவு நடக்கும். சிரிப்பா அடுங்கோடா சிரிப்பா அடுங்கோடா சீரியஸாக கொண்டு வாங்க கடைசியில் வந்துட்டு சோகமாக கொண்டு வாங்கோடா சிரிப்பா இருக்கும். இப்போ நான் வந்திருந்தா தெரிஞ்சிருப்பேன் அப்படி இப்படின்லாம் கழிச்சு தந்து சிரிப்பா கொண்டு வாங்க அப்படி அந்த வேலையெல்லாம் கழிச்சு அந்த ரத்தங்கள் சீன்களை எல்லாம் எடுத்ததுக்கு எல்லாம் பேசினவர் வீடியோவை போட வேண்டாம் கூட சொன்னவர் என்ன உண்மை. அதுக்கு பிறகு உண்மை எனக்கு அப்படி இல்லை நான் உங்களுக்காக உறவுகள் பார்த்தா எங்களை ஒரு பிடிக்கும் அதுவல் அந்த அந்த காரணங்கள்லாம் எந்தெந்த உறவுகள் வந்து நம்பி இப்போ ஒரு விருப்பத்தோட பார்க்குவார் அந்த அதுக்காண்டி தான் அரைவாசி நான் அப்படி இப்படி செய்யணும்னு சொல்கிறது ஓ சொன்ன உண்மைக்குமே அப்பா சொன்னவர்றேன். முக்கியமாக சொன்ன விஷயம் வந்து என்னென்னா அவங்கள் வந்துட்டு சிரிப்பு சந்தோஷம்ன்றதுக்காண்டி தான் சேனலை பார்க்குறாங்க நீங்கள் இப்படி போடாங்க நான் போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உண்மையிலேயே நாட்டில் இப்படி சில விஷயங்கள் நடந்தோம்னு இருக்கு அதை வெளிப்படுத்தணும் அப்படின்றக்காண்டி அதை அப்படி எடுத்தேன். உண்மையிலே அந்த சில சில நியூஸ் வந்திருக்கு நான் அப்படி வந்தவங்க போனவங்கலாம் பாதுவலையெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு இதாக எடுத்தேன் அவ்வளோதான். பிறகு சொல்லிட்டேன் இதுக்கு பிறகு இப்படி வீடியோ போட மாட்டேன் யோசிக்காங்க வந்து. அப்போ அப்பா என்ன சொன்னேன்டா நான் வேறையில்டா 31 முடியும் வரைக்கும் வேறையில் என்ன வந்தால் பெம்பளாக கொண்டு போகணும் நான் ஏதாச்சும் காய்ச்சிடுவேன் அப்புறம் பார்க்குறாக்கள் தப்பா அனுப்பினோம் அதுக்காண்டி நான் வந்து வேற இல்லைன்னு சொன்னார். அதான் மெயின் ரீசன் என்ன சொல்கிறார் அவர் வந்து எங்களோட சிரிப்புக்கு மலம் போட பார்க்குறாங்களா வந்து அப்பா செத்து இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் ஆகல அதுக்குள்ள கூத்தையும் கும்மாளத்தையும் பாருங்க. ஆனால் இல்லை அதை விட உண்மையாக எனக்கு அப்பா அம்மாண்டா ஃபேன் கவுங்க அது அன்பால நாங்கள் நடுவு கணம் பண்றதுதான் மற்றது கணம் பண்ணிட்டு சொல்ற கணம் பண்ணி போட்டு வாங்குவோம் காணிக்க கொண்டு வந்து வைக்குவோம். ஆனா அதெல்லாம் இப்போ அதான் அதான் வீடியோக்கு வேற ஆகிற ரீசன் வந்துட்டு தாத்தா மோசம் போனது மோசம் போய் 31 நாள் இப்போ வரலாமுன்ட்டு சொன்னது தான் ரீசனை தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்க மாட்டேன் என்ன அவட்ட வயலையை வந்துட்டு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ வீடு விற்றதுக்கான காரணம் விற்கிற எனக்கு என்ன சொல்ல கோல் பண்ணுற எல்லோருடைய கழிச்சு கழிச்சு இப்போ வித்துட்டணுன்ற மாதிரி அந்த வேன நிலை மாறிட்டு அதை நேரத்தை அந்த விற்கிற வைக்கிறதுக்கான காரணம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அது ஒரு பெட்டியோட காரணம் உண்டே அதை கேட்டோடனே நீங்கள் கொஞ்சம் அதந்து போறீங்க சொல்லுங்க. இப்போ புள்ளிகள் எடுக்கிற முடிவுண்டு நாங்கள் அவங்க கெட்ட வழியில் போயிருந்தால் நான் எடுக்க விட்டுருக்கோமா சார். உண்மையிலேயே அவங்க இவங்களை என்ன உயர்த்துறது தான் கொண்டு வாங்க அந்த அந்த உயர்த்துல இருக்காங்க அவன்கிட்ட போகிற புள்ள விட்டது நானும் வீடியோக்கு வேலையில் நீங்கள் எடுத்து போடுங்க நான் மாத முடிய வாரம் நீங்கள் எடுத்து போடுங்க மற்றவர்களுக்கு. இப்போ பிஎண்டில் கருணால் நீண்ட ஆசை என்னண்டு அம்மா அப்பாவுக்கு முதல் விருப்பம் தான் இருக்கணும்ட்டு அப்போ அவங்களை அவன் விருப்பத்தை தான் நிறைவேற்றணும் முதல் இருக்கேக்க எங்களோட இருக்கேக்க அவை என்ன செய்யணும் அப்போ அதை நான் இருந்தேன் நான் அறிவிப்பேன். இப்போ முதலே எனக்கு இப்போ எண்டில் கனவரிசமாக அந்த என்ன வெளியில் எங்கேயும் வேறு இடத்துல இருக்கிறான் ரோட் சைட்டுக்கு போவோம் என்று எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்கும் இதை அங்கே இருக்கும் இடத்துல நிரந்தர மண்டல ஒரு மனுஷனுக்கு நிரந்தர மண்டல ஒரு இடம். இப்போ என்ன சொல்லுறேன்னா முதல்ல வந்துட்டு இப்போ அம்மா அவன் அம்மா அப்பா தாத்தா எல்லாம் இங்கான்ட்டு இருந்தது அப்போ அவட்ட விருப்பத்துக்கு நாங்கள் இருந்தது இப்போ வந்துட்டு எங்கெண்ட விருப்பம்ன்றதை வந்துட்டு சொல்ல வர நினைக்கிறேன். நாங்கள் வந்துட்டு அப்போலேருந்தே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னத்துலேருந்தே நான் அப்பா அம்மாவோட சொல்கிறது இப்படி எங்களுக்கு அங்கே போக ஆசையாக இருக்குது அங்கே போக அங்கே வாங்கி இருப்போம் அப்படின்னு போய் பார்த்து அதான் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முதலே காணி பார்க்க ரெடி ஆகிட்டோம். ஓகே காணி வந்து வாங்குவோம் வாங்குவோம் 4 வருஷம் பார்க்க ஓ 4 வருஷம் வருவோம் அப்போலேருந்தே வந்துட்டு நாங்கள் யோசிச்சு வந்துருந்தோம் நாங்கள். இப்போ வந்துட்டு ஓகே இப்போ அப்பா அம்மா எங்களும் இல்லை தானே சரி இப்போ அதுக்கான ஒரு டைம் வந்துட்டு நாங்கள் இதை வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்றதுக்காண்டி இப்போ இந்த இதை வித்தா வந்துட்டு எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து வேறு நாங்கள் காணி வாங்குறோம் இல்லை அதுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் செய்கிறக்கோ அமௌண்ட் வந்தாலும் சரி அப்போ இது வாடகைக்கு விட்டால் வந்துட்டு எப்படியும் வந்து நாங்கள் வந்து பராமரிக்கணும் அதை விட வர்றவங்களை ஏதாச்சும் செய்துட்டு போனாங்க அப்படின்னா அதுக்கு திருத்த கூலியெல்லாம் நாங்கள்லாம் செய்ய வேண்டி வந்துடும் வாடகைக்கு விட வேணாம். முதல் டிசிஷன் வந்துட்டு வாடகைக்கு விடுற மாதிரி தான் இருந்தது பிறகு வேணாம் சரி அப்போ வித்துருவோம் வித்தா நல்லந்தானே அப்படின்ட்டு விற்கிறக்கான வீடியோ போட்டோம் நாங்கள்.
இப்போ பார்த்துட்டு இருக்கேன் தான், கானையும் பார்த்துட்டு இருக்கேன். பட் என்ன பண்ணுறது, இதை வந்துட்டு வித்தா தான் அதை வாங்கிட்டு வாடகை கொடுத்துட்டாலும் கொடுத்துட்டாலும் நாங்கள் அந்த அளவு இருக்கிறதுக்கு எங்களுக்கு இல்லை. அதான் அதனால் நாங்கள் இப்போ அதுக்காண்டி மற்ற சொல்லுவோம்னு இல்லை. இப்போ இந்த இப்போ சொல்கிறேன், வாடகை கொடுத்துட்டு வந்தால் நாங்கள் பெரிய வசதியாக அதில் கொடுத்தா தான் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்ளலாம் உண்மை சொல்ல காணிய வண்டி உடனே வீடணும் இதெல்லாம் வந்து சொன்ன மாட்டீங்க. நான் மேசை மேசை தான் நான் செய்த வேலு வீடு முதல் சொன்ன மாட்டீங்க. ரெண்டரை தான் கட்டினது, ரெண்டரை ஒரு பிராந்தியோட பூசையில் இருந்தேன் நான். அப்படியே இந்த இருந்து தான் இப்போ நான் வேலை செய்து அப்படி வீட்டுக்காரன் என்னோடய ஒத்தாசையாக செய்ய பிள்ளைங்க. இப்போ என்னென்ன ஒரு சமையலுக்கே தான் அதில் ஒரு வருமானம் இருக்குது. அப்போ நாங்கள் அப்படி இப்படி செய்தால் இப்படி இந்திராதுக்கு வந்துருக்கிறோம். அதான் இப்போ நான் வந்துட்டு அந்த வாடகை விட இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ நான் இந்திராதுக்கு வந்துட்டேன் நான் இப்போ உங்களுக்கு ஒரு விருப்பம் அங்கே நான் ஃபோன் பண்ணுறேன். இன்னும் எனக்கு இப்போ இருக்குது, இவங்களும் மறந்துட்டாங்களே, இன்னும் மேலே நாங்கள் கொஞ்சம் போகலாம். இப்போ நாங்கள் இதுக்காண்டில் ஏன்னா இப்போ நான் இப்போ இவங்க ஒரு நல்ல பிள்ளையில இப்போ ரெண்டா பெட் இதுக்கு சொல்லியில் வாடகைக்கு விடுறேன்னு சொன்ன வந்துட்டு வாடகைக்கு விட்டுட்டு இப்போ வங்கின விடுதுனா அங்கே இருந்துட்டு ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்றக்காண்டி தான் அந்த வாடகை கதையை கொண்டு வந்து அந்த வாடகை கதையை வந்துட்டு சரி வராதுன்றக்காண்டி தான் அந்த விக்கிரன்ற முடிவுக்கு வந்தாங்க. அவ்வளோதான் ரீசனே, வேறு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. தயவுசெய்து அந்த வேறு வேறு மாதிரி யோசிக்காது. நாங்களே வந்து சொல்லிட்டோம், அப்பாவோட வந்துட்டு அந்த உண்மை என்னன்னு சொல்லிட்டார், இதுதான் ரீசன்னு சொல்லிட்டார். இதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி யோசிச்சு உறவுகளை நாங்கள் முதலில் எப்போ உறவுகளை வறுக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் உறவுகளை வறுக்கக்கூடாது என்ன நாங்கள் தான். நீங்கள் இப்போ சில சில இப்போ டெலிஃபோன் எடுத்து கேட்குறது கமெண்ட்ஸில் ஓடுறத நாங்கள் விட்டுட்டோம். அதை என்னென்ன போட்டாலும் ஒன்று வளர்ச்சிக்கேன். ஏன்னா ஒருவன் எங்களை எதிர்க்கிறானா நாங்கள் முன்னேறது தான் அந்த வளர்ச்சி. அப்போ அந்த அதை விட்டுட்டு என்னென்னா இந்த கோல்வல் எடுத்து கேட்க கொஞ்சம் தெரியாது. இப்போ அதான் இப்போ பொதுவாக அண்டைக்கு எடுத்து கேட்டவங்க வந்து இப்படி என்ன கேட்டாங்களே இப்படி என்ன எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்களா அப்படின்றக்கான தான் இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் போட்டுனாங்க. தவிர வேறு ஒன்றும் இல்லை. மூன்று விஷயம் சொல்லிட்டோம். கொண்டு வந்துட்டு எதுக்காக இனிமேல் வந்துட்டு யார்கிட்ட வீடியோக்கும் போக மாட்டோம் அதுக்கான பதிலும் வந்துட்டு, மற்ற எதுக்காக இவங்களோட நிற்கிறமன்றதுக்கான பதிலும் சொல்லிட்டோம், வீடு விட்டதுக்கான பதிலும் சொல்லிட்டோம், அப்பா என் உள்ளவனால விரையில என்றதுக்கான வீடியோ இதுவும் வந்துட்டு நாங்கள் சொல்லிட்டோம். இதுக்கப்புறமும் நீங்கள் இல்லை நான் நினைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நினச்சி கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். பட் இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோ முடிக்க போகிறோம். எனக்கு 21 வயசு, நான் வந்துட்டு அந்த எனக்கு குறைஞ்ச அனுபவம் தான் புத்தக படிப்பு தான். அவ்வளோத்தையும் வச்சு தான் நான் வந்து கதைக்கிறேன். என்னை விட வயசில் கூட்டிட்டவங்க வந்துட்டு புத்தக படிப்பேன் உண்மையாக இருக்கு தான் புத்தக படிப்பு தான் அது இருக்கு. அதான் அனுபவத்தில் கதைக்கிற விஷயங்கள் செயல்படுறது கூடவே இருக்கும். அதான் இப்போ என்ன சொல்ல வர்றேன்டா, இப்போ நான் ஏதாச்சும் இப்போ கதைச்சதில் தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சு கொள்ளுங்க. அதை கேட்குறங்க தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலை வச்சிருக்கும். வயசு கூடவங்களுக்கும் உண்மையிலே நல்ல அனுபவங்கள் நினைக்கலாம். என்ன பெரியால் ஓ பெரியால் மாதிரி இவ்வளோத்த காய்ச்சிட்டு இருக்காங்க. காரணம் சொல்கிறேன், கீழ்ப்படி இருந்தால் தான் மேலே இறங்க. இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு படி இருந்தால் தான் நாங்கள் மேலே, அதுமாதிரி எங்களுக்கு ஒரு கீழ்ப்படி இருந்தால் தான் மற்றவனை மதிக்க. அதான் அதை இப்போ அதுக்கான இப்போ அதுக்கான தான் சொல்கிறேன் வந்துட்டுனால நான் ஏதாச்சும் தப்பாக கழிச்சிருப்பேனோ அப்படின்னு யோசித்தேன். அதனாலே இந்த பதிலை சொல்கிறேன்டா. உண்மையிலேயே நீ வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஏஜ் பார்க்குறாங்க, பெரிய ஏஜ்லேயும் பார்க்குறாங்க, சின்ன ஏஜ்லேயும் பார்க்குறாங்க. இப்போ எந்த ஏஜுக்கு லோட் பட்டாக்களுக்கு சில வேலை நான் கழிச்சது இதாக இருந்திருக்கும். மேலே வயசில் இருந்தாக்களுக்கு வந்துட்டு ஒரு வேலை நான் தப்பாக ஏச்சு கழிச்சிருப்பேனோ அப்படின்னு தோணியிருக்கும். அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து மன்னிச்சிருக்கும். அதை வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிக்கிறேன். ஓகே, அப்போ இதோட முக்கியமான விஷயம் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களோட ரெடியாக பகிர்ந்து கொண்டாச்சு. ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் எங்களை புரிந்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிந்து கொள்ளாதவங்க திரும்பவும் கால் பண்ணுவாங்க. வீடியோ லிங்க் தான் அனுப்பிவிடுவோம். நீங்கள் அந்த கேள்வியை டாப்பிக்கை வந்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா மேனேஜ் கொள்ளுங்க. உங்களுக்கான பதிலை வீடியோ மூலமாக உங்களுக்கு தர்றேன் அப்படின்ட்டு லிங்க் அனுப்பிக்கொள்கிறேன். ஓகே, மற்ற வீடும் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அவைலபிளாக தான் விற்காமல் தான் இருக்கு. அதாவது நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ப்ரைஸ் எவ்வளோ வந்து சொல்கிறோம். நான் ப்ரைஸ் வந்துட்டு வீடியோவில் சொல்லாததுக்கான காரணம் வந்துட்டு நேரில் நீங்கள் கால் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நாங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு நேராக வந்துட்டு வீடை பார்த்து ஒரு மதிப்புண்டு அவங்களுக்கு தெரியும் தானே. அப்போ அவங்க ஒரு ப்ரைஸை சொல்லுவாங்கல்ல, அப்போ அந்த ப்ரைஸ் எங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னு சொன்னால் நாங்கள் சொன்ன ப்ரைஸை விட சரி ஓகே இவங்க சொல்கிறாங்க இந்த ப்ரைஸ் எங்களுக்கு ஓகேயாக தோணுது அப்படின்னா நாங்கள் அந்த ப்ரைஸுக்கு கொடுக்க தயாராக இருக்கோம். அதனால தான் நாங்கள் ப்ரைஸை வந்துட்டு சொல்லல. அதான் முக்கியம். என்ன நிறைய பேர் விலையக்கல்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் அந்த வீட்டுக்கான வீடியோ லிங்கையும் வந்துட்டு கீழே கொடுத்து கொள்கிறோம். அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளலாம். பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் க
கண்டாக்ட் பண்ணலாம், கண்டாக்ட் பண்ணிட்டு கண்டாக்ட் பண்ணுங்க, கண்டாக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிற ஒரு விஷயம் இதுதான். நாங்கள் ஏதாச்சும் தவறாக நினைச்சு தவறாக கதைச்சிருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு தானே, இப்போ வந்த உறவுகளுக்கெல்லாம் தெரியும், உறவுகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் அப்படித்தான் ஒரு மனுஷர் உறவு. அப்போ எதுவும் நாங்கள் தப்பேனும் என்ன வாயில் அவர் வந்திருக்கலாம், என்ன கேட்க இது கேட்குறோமாண்டேன்னு வந்திருக்கலாம். அதெல்லாம் இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சொல்லுவோம். அதாவது இன்னும் சில நாட்களில் குறிப்பிட்ட மூன்று பேர் போகிறோம்னு மட்டும் சொல்லிவிடுங்க. மூன்று பேர் போகிறோம். ஸோ மற்ற என்னென்னு சொன்னால், அதாவது வந்து நாங்கள் ரெண்டு சேனல் செய்கிறோம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து ஒரு சேனலை வந்து ஹெல்பிங் அப்படின்னு சொல்லி அதை கொண்டுலத்து கொண்டு வரோம். ஸோ நாங்கள் போராட, அதாவது வந்து ஒரு மாவட்டத்துலேருந்து நிறைய மாவட்டத்துலேருந்து நிறைய பேர் கோல் பண்ணுறவங்க, ஏன்னா உதவிக்குன்னு சொல்லி கோல் பண்ணுறவங்க. அப்போ அந்த நேரங்களில் நான் சொல்கிறேன்னா, நான் வெளி மாவட்டங்களோட போய் செய்கிறேல, அதனால் நான் வரமாட்டேன்னு சொல்கிறேன் நான். ஸோ இந்த முறை நான் வெளி மாவட்டம் போகிறேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்துன்னு சொன்னால், யாராவது கஷ்டப்பட்டார்கள் இருந்தினம்னு சொன்னால், கண்டிப்பாக என்னோடய தொடர்பு கொண்டால் அவங்கள போய் சந்தித்து அவங்களுக்கு ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவியை செய்து பெற்று கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் நாங்கள் அங்கே போய் நின்று ஒரு வீடியோ போடுவோம், பார்த்து அங்கே இருக்கக்கூடியவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம். இத்துடன் இந்த வீடியோ முடித்துக் கொள்வோம். மறுபடியும் மறுபடியும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்தித்துக் கொள்கின்றோம்.